நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் வெப் சீரிஸாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஃபஸ்ட்டு உலகத்துலேயே ஃபஸ்ட்டு வெப் சீஸ்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ்னா அப்படின்ற நிறைய பேர் இருப்பீங்க ஸோ எட்டு சீசன் வந்து அதுக்கப்புறம் ஹவுஸ் ஆஃப் ட்ராகனோடு வந்து நல்லா போயிட்டுருக்கு இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லாத்துக்குமே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் எயிட் வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு ஆனால் ப்ரீகூல் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்தளவு கனெக்ட் பண்ணிக்க முடியல ஏன்னா எயிட் சீசனை வரைக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸை பார்த்துட்டு அந்த கேரட்ஸை மைண்ட் செட்டில் இருக்கிறனால ப்ரீகுவலை அவங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியல அதுக்கப்புறம் இப்போ டீம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீசன் எயிட்டு அந்த கடைசி கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்றத ஒரு மூவியா எடுக்கலாம் ஏன்னா அது ஒரு வெப் சீரீஸாக கண்டிப்பாக வராது ஏன்னா எல்லா கேரக்டர்ஸும் பதிவு செத்துட்டாங்க எல்லாம் முடிஞ்சு ஸோ அப்படிங்க ஒரு மூவியாக அதுக்கப்புறம் என் எப்படி வைக்கலாம் ஒரு மூவியாக கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு இல்லை அந்த க அந்த கதை எடுக்கும் போதே இன்னும் நிறையா அதுக்கு அதுக்கடுத்து அதுக்கடுத்துன்னு சிக்கிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சீரீஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இப்போ மூவி வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸு மூவி கண்டிப்பாக வருது ஸோ வெப் சீரிஸ்க்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க இதே மூவியாக வந்துச்சுன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய பிரலயமே வெடிக்கும் ஸோ மூவி என்ன மாதிரி ஒரு ஜேர்னலில் போகப்போடுது என்ன மாதிரி வேலை போ வேலை போக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்